தனது ஆளுநர் பதவி ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அனுப்பியுள்ளார். மேலும் இது குறித்தாக தொலைபேசி வாயிலாக நம்முடன் அதிமுகவை சேர்ந்த அக்னேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் அக்னேஸ்வரன், தற்பொழுது ஆளுநர் பதவி தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார், இது குறித்தான உங்கள் பார்வை? சார், அதாவது ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் மத்திய அமைச்சராக விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஒரு பெண்ணாக பிறந்து தமிழ்நாட்டில் ஆளுநர் பதவியை பெற்று தற்பொழுது பாரதிய ஜனதாவில் இவருக்கு பிறகு வந்த தலைவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவி வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர் மத்திய அமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை இருப்பதனால்தான் அந்த ஆளுநர் பதவியை இவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் சார். அக்னேஸ்வரன், ஒரு உயர்ந்த பதவி என்பது ஆளுநர் பதவியை விடுத்து தற்பொழுது எம்பியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. மக்களோடு இணைந்துதான் செயல்படுவேன் என்று ஏற்கனவே அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த ஆளுநர் பதவி ராஜினாமா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாஜகவில் இவருக்கு மீண்டும் போட்டியிற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பாக. பாரதிய ஜனதாவை பொறுத்தளவில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எப்போதும் ஒரு நிரந்தர இடம் உண்டு. அவர் வந்து எப்போதுமே ஒரு பம்பரத்தை போற சுழந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு வந்து மக்களால் வெற்றி பெற வேண்டும். எப்படி வந்து இடைத்தேர்தலில் நின்றாங்களோ அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று அவர் மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு அக்னீஸ்வருடைய வாழ்த்துக்கள். இது பாரதிய ஜனதா வந்து ஆளுநர் பதவி உயர்ந்ததா, மத்திய அமைச்சர் பதவி உயர்ந்ததா, ஒரு சட்டமன்ற பதவி உயர்ந்ததா என்பதெல்லாம் அங்கு கேள்வி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் ஒரு பரிச்சயமான முகம், எல்லோருக்கும் தெரிந்த முகமாக இருந்தால் அவர்கள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பதவியே கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுடைய உழைப்பு காட்டுகிறதா தான் நான் பார்க்கிறேன். இதற்கும் அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தளவில் உயர்ந்த பொறுப்பில் அவர்கள் வழங்கப்படும் அப்படின்றத என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன் சார். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அக்னீஸ்வரன். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஏற்கனவே இந்த மக்களவைத் தேர்தல் போட்டியிடுவது குறித்தான கேள்விக்கு யார் முடிவு தலைமை முடிவு செய்கிறபடி நான் நினைப்பேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமாவும் செய்துள்ளார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள்? மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்குமே பரபரப்பு என்பது தமிழ்நாட்டில் கூடியிருக்கிறது என்றுதான் கூட வேண்டும். ஏற்கனவே தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர் புதுச்சேரியிலா அல்லது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவாரா என்பது குறித்தெல்லாம் பல்வேறு வியூகங்கள் எல்லாம் இருந்தது. வியூகத்தின் அடிப்படையில் பல செய்திகள் எல்லாம் வெளியான நிலையில் தற்பொழுது தமிழிசை தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக தனக்கு இதுவரை ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்டோரை மென்ஷன் பண்ணி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றியதன் விளைவாக அவர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து மக்களவை தேர்தலில் களம் இறங்குவார், களம் காணுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தோல்வியுற்றார். அதனைத் தொடர்ந்துதான் அவருக்கு ஆளுநர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட ஏதுவாக தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்களிடம் சந்திப்பில் அவர் கூறியது என்னவென்றால், தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதன்படி நான் தன்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது தலைமை அவருக்கு மக்களவை தேர்தலில் சீட் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தனது பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதை நம் இடத்தில் அவர் உறுதி செய்திருக்கிறார். ராஜேஷ், தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார், இதனைத் தொடர்ந்து அவர் இன்று கோவைக்கு வருகின்ற பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? தனது முடிவை அவர் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார்.
அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பதிலளிக்கிறார் என்பதை தொடர்ந்துதான் அவர் பிரதமரை சந்திப்பது குறித்து முடிவெடுப்பார் என தெரிகிறது. அவரது வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுதும் அதுதான் தகவலாக இருந்தது. ஏற்கனவே என தலைமை உத்தரவிடாமல் எந்த ஒரு தகவலையும் தன்னால் சொல்ல முடியாது என்று நம்மிடம் நேரடியாகவே தொலைபேசியில் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மக்களவை தேர்தலில் போட்டியிட சம்மதம் தெரிவித்ததால் தான் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். அந்த வகையில் சேலத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கோவையில் சந்திப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.